கிரிக்கெட்டில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அறுபது ஓவர் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஐம்பது ஓவர் இருந்துச்சு அதுக்கப்புறம் இருபது ஓவர் அதுக்கப்புறம் பத்து ஓவர் இன்னும் சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் கீழே கூட நிறைய மேட்சஸ் வந்து நடந்துட்டு இருக்காங்க ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து பல்வேறு சாதனைகளும் படிச்ச படிச்சுட்டு இருக்காங்க அதே மாதிரி நிறைய பேர் வந்து நிறைய சாதனை முடியடிச்சுட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த கிரிக்கெட் வேர்ல்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு சாதனை வந்து நடந்திருக்குங்க ஸோ அது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்திங்க அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க ஸோ அது என்ன அப்படின்னா ஒரு உமன்ஸ் மேட்ச் ஃபிலிப்பைஸ்க்கும் தாய்லாண்டு கரையில் ஒரு மேட்ச் தான் அந்த பிலிப்பின்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பேச்சு வெறும் ஒன்பது ரன்லில் அவுட் ஆயிருக்காங்க கேட்குறக்கே ஆச்சரியமான விஷயமா இருக்கல நிஜமாக நஜமாக நடந்துருக்குங்க ஸோ இதுதான் வந்து அந்த ஸ்கோர் கார்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா டாப் ஸ்கோரே வந்து வெறும் ரெண்டு ரன் தான் ரெண்டு ரன் தான் டாப் ஸ்கோர் ஸோ ரொம்பவுமே வந்து கம்மியான ஸ்கோர் தான் இது ஸோ விக்கெட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா தாய்லாண்டில் வந்து புத்தாவாங்க நாலு விக்கெட்டும் காம்சோம்பு வந்து மூணு விக்கெட்டும் எடுத்துருக்காங்க ஸோ இதுதான் அவங்களோட ஸ்கோர் கார்டு அதே சேஸ் பண்ண தாய்லாந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறும் நாலே நாலு பால் சேஸ் பண்ணிட்டாங்க ஸோ இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ரெக்கார்டாக இருக்குது நான் கண்டிப்பாக நான் சொல்வேன் இந்த கிரிக்கெட் வேர்ல்ட் வந்து ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு மாதிரி ரெக்கார்ட்ஸ் நடந்துகிட்டு இருக்குது ஸோ இந்த ஒரு ரெக்கார்டு வந்து ஒரு வித்தியாசமான ரெக்கார்டாக இருக்குதுங்க